சென்னை சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலத்திற்கும் மேலே தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை நகருக்குள் இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், இப்ப சொல்லுங்க, அந்த பகுதியில என்ன நிலவரம், அதை பத்தி விரிவா சொல்லுங்க. சென்னை மக்கள் இதுவரை பார்த்திராத, கண்டிராத, எதிர்கொள்ள முடியாத வகையில் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது சென்னை செம்பரம்பாக்க ஏரியில் வினாடிக்கு 29,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது தற்பொழுது கரையை தாண்டி மாநகருக்குள் செல்லக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது சென்னை இதுவரை கடந்த சில நாட்களாக பெய்த தொடர்ந்த கனமழையின் காரணமாக காஞ்சிபுரத்திற்கும் சென்னைக்கு மட்டுமே இருந்த அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தற்பொழுது மாநகரத்திற்கும் கிண்டி உள்ளிட்ட விமான நிலையம் இந்த பகுதியிலும் உள்ள தொடர்பானது தற்பொழுது துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய பகுதியானது சைதாப்பேட்டையில் உள்ள மறைமலை அடிகளார் பாலம். இந்த பாலத்தில் தற்பொழுது பாலத்தின் மேலே அடையாறு ஆற்றில் வெள்ளம் போகக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கீர்கள். இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிகளுக்கு ஓடக்கூடிய அச்சத்துடன் இந்த பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள். இதுவரை குடிசை பகுதிகளுக்கு மட்டுமே நுழைந்த அந்த வெள்ள நீரானது தற்பொழுது குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்குள் தற்பொழுது நுழைந்துள்ளது. முதல் தளம் இரண்டாவது தளத்தை நுழைந்து தற்பொழுது பொதுமக்கள் அனைவருமே அங்கு உள்ள மொட்டை மாடியின் மேலே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நம்ம பார்த்து வருகிறோம். அருகில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாலத்தை தொட்டவாறு தற்பொழுது மலை அந்த வெள்ள நீரானது கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கீர்கள். இந்த பகுதியில் தற்பொழுது முற்றிலுமாக சென்னை மாநகரத்திற்கு போகக்கூடிய அனைத்து போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. தரை வழியாக எந்த வழியாகவும் போகக்கூடிய அந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது நந்தம்பாக்கம், காசி திரையரங்கம், அதே போல மறைமலை அடிகளார், கோட்டூர்புரம், திருவிக்கா பாலம், இந்த அனைத்து பகுதிகளும் சென்னை மாநகர இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிகள் அனைத்துமே தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் அங்கங்கே அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பொதுமக்களை போகாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களை அறிவுறுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது அந்த வெள்ள ஆறானது பாலத்தின் மேலே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கீர்கள். இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து இந்த மழை பெய்தால் சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மழை பெய்வதற்கான அனைத்து அறிகுறிகளும் காணப்படுகிறது. மேலும் மழை பெய்தால் இந்த பாலம் உடையக்கூடிய அபாயம் ஏற்படும். சென்னை புறநகர் இணைக்கக்கூடிய இந்த பாலமானது நிச்சயமாக முற்றிலும் உடைத்து செல்லக்கூடிய சூழல் நிலவுகிறது. தற்பொழுது இந்த மழை வெள்ள நீரானது அந்த பக்கம் பனகல் மாளிகை நோக்கி தற்பொழுது நகருக்குள் சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துமே குடிசை பகுதிகள், குடியிருப்பு வாரிய அனைத்து பகுதிகளுமே முற்றிலுமாக மழை நீரில் சூழப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவருமே தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேற சமூக நலக்கூடம், பாதுகாப்பான அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் நிற்கக்கூடிய பகுதியானது மறைமலை அடிகள் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் பாலத்தின் மேலே இருந்து இந்த காட்சிகள் அனைத்துமே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தண்ணி வரக்கூடிய நீரின் வேகமானது, இழுவையானது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் தற்பொழுது அந்த அண்ணா சாலையை தொடக்கூடிய சூழல் வந்துள்ளது. பாலம் பாலத்தை தாண்டி சாலைக்கு தொடும் வகையில் தற்பொழுது மழை நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேலும் மழை பெய்ந்தால் இந்த ஆற்றில் மேலும் தண்ணீர் இந்த மாநகருக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அனைவருமே மிகுந்த அச்சத்துடன் காணப்படுகின்றனர்.